பாருடா யாரப்பா இது, ஆமையும் முயலுமா? அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த சண்டைலாம் ஒரு முடிவுக்கு வந்துடுச்சோ? சண்டையா? அதுவும் எங்களுக்குள்ளயா? எந்த முட்டாள் இந்த மாதிரி விஷயத்த உங்ககிட்ட வந்து சொன்னா? ஓட்டப்பந்தயத்துல முயல தோக்கடிச்சதுல இருந்து நானும் இந்த ஆமைக்கு ஒரு பெரிய ஃபேனா மாறிட்டேன். அப்படியா, சந்தோஷம். முயலே, அந்த நரி சொல்றத கேட்டல்ல, எனக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் வந்துட்டாங்க. ஆமா, என் மனசுல ஒரு ஆசை இருக்கு. அது என்ன ஆசை? அன்னைக்கு மாதிரியே ஒரு ஓட்டப்பந்தயத்தை நாம மறுபடியும் ஒரு தடவை நடத்தி பார்த்துடலாமா? என்னது, இப்பவா? ஆமா, இப்பதான். முயல் முன்னாடி ஓடி போனாலும் ஆமைக்கு துணையா நான் பக்கத்திலேயே இருப்பேன் இல்லையா? அப்படி பார்க்கும் போது நான் இந்த ஆமைய தனியா என்னடா இது, நம்ம போட்ட பிளான் வேலைக்கு ஆகலையே. ஆமைய புடிச்சு சாப்பிடலாம்னு ஆசைப்பட்டோம், ஆனா அது இன்னைக்கு ஒன்னும் சரி வரல. உலகம் பூரா எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் இந்த கதை இப்ப சூப்பர் ஹிட்டா போய்கிட்டு இருக்குன்னு பாரு. என்னது, அப்படியா? என்னால ஊரு உலகத்துல இருக்கிற முயலுக்கு ரொம்ப அவமானமா போயிடுச்சா? என்ன சொன்னாலும் உனக்கு கொஞ்சம் அகங்காரம் இருந்தது உண்மைதான். அது இப்ப முடிவுக்கு வந்துடுச்சு இல்ல? அகங்காரம் இல்லன்ற எந்த ஒரு அகங்காரமும் எனக்கு இல்ல. ஆமா, அங்க பாரு, ஒரு சிங்கம் வருது. அச்சோ, சிங்கம் நம்மள பாத்துருச்சு போல இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்றது? நம்மளால சிங்கத்தை ஒண்ணும் பண்ண முடியாது. பதிலா அவன் தான் நம்மள ஏதாவது பண்ணுவான் பாரு. எந்த நேரத்துல நீ இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்க? முயலே, உன் கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சுக்க. சிங்கம் உன்னை புடிச்சு தின்னுடும். உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா எங்கேயாவது ஓடி போய் தப்பிச்சுக்கோ. அப்படின்னா நீ என்ன பண்ணுவ? யாரு? நானா? இதோ இந்த ஓட்டுக்குள்ள பதுங்கிக்குவேன். ஆமா, ஒரு பரிசு வச்சு நான் காத்துட்டு இருக்க தெரியுமா? என்கிட்ட வந்து இப்படி சொல்ற நீ? என்னது பரிசு வச்சிருக்கியா? நீ என்ன சொல்றன்னு புரியலைங்க. இந்த பாறைதா நீ சொல்ற அந்த பரிசா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அண்ணா. இந்த பாறை கடியில ஒரு குழி இருக்கு, அதுக்குள்ளதான் அந்த பரிசு இருக்கு. ஆமா, நீ என்னதான் சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலைங்க. நான் இந்த பக்கமா வரும்போது ஒரு சத்தம் கேட்டுச்சு. இங்க வந்து பார்த்தா அந்த குழிக்குள்ள ஒரு மான் விழுந்து கிடக்குது. என்னது, மானா? எங்க? அந்த மான் ஓடி போகாம இருக்கதா நான் இந்த பாறைய தூக்கி இது மேல வச்சிருக்க. உங்களுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஹோ, மானை பிடித்து தின்று எவ்வளவு நாள் ஆச்சு? எனக்கு வாயில கெச்சி ஊறுது. நீ அப்படி தள்ளிப்போ, நான் அந்த மானை பிடிச்சு திங்கிறேன். அண்ணா அண்ணா, அவசரப்படாத அண்ணா. இந்த பாறைய நல்லா அழுத்தி பிடிச்சுக்கோ. நான் போய் அந்த மானை குழியில இருந்து வெளியே எடுக்கிறதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இப்ப வந்துடுறேன். நீ சொல்றத நம்புற மாதிரி இருக்கு.
ஹோ, நீ போயிட்டு எவ்வளவு நேரத்துல வருவ? சீக்கிரமா வந்துடுற. சீக்கிரம் வா. இந்த முயல் எங்க போச்சு? ஆளையே காணுமே. இந்த பாறையை அமைக்க பிடிச்சுக்கிட்டு நின்னதால என் கையே வலிக்குது. ஐயோ, இங்க எந்த குழியும் காணுமே. அந்த முயல் என்ன நல்லா ஏமாத்திடுச்சு போல இருக்க. டேய் முயலே, நீ என்ன நம்ப வச்சு ஏமாத்திட்டல்ல, என்னையவா ஏமாத்தின? டேய் நண்பா, என்ன கொஞ்சம் நிமித்தி விடுறியா? உனக்கெல்லாம் உதவியே பண்ண கூடாது. நீ சரியான ஒரு ஏமாத்து பேரோலி. எனக்கு ஒரு ஆபத்து வந்தப்போ நீ எனக்கு உதவி பண்ணாம ஓடிட்டல்ல. இப்ப நான் வேணா உன காப்பாத்தலாம், ஆனா இனிமே நம்ம நட்பு எதுவும் தொடராது. என்ன மன்னிச்சிடு நண்பா, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு நண்பா. இனிமே இப்படி ஒரு தவறு நடக்காது, சத்தியமா. தெரியுமா? சரி சரி, இதோ நம்ம ஸ்கூலுக்கு வந்துட்டோம். நீங்க ஏன் இவ்ளோ லேட்டா வந்திருக்கீங்க? இங்க வந்துட்டு இருக்கும் போது ஒரு பெரிய பாம்பு என்ன பிடிச்சிருச்சு, அப்புறம் அது என்ன சாப்பிட வந்துருச்சு. போய் போய் சொல்லாத அட்டு. நான் ஏன் போய் சொல்லணும்? நான் உண்மையதா சொல்றேன். வேணும்னா ஜிம்மி கிட்ட கேளுங்க. அட கடவுளே, எவ்வளவு போய் செடியோட கூடி அப்புறம் எப்படி நீ அங்க இருந்து தப்பிச்சு வந்த? நாங்க எப்படியும் அங்க இருந்து தப்பிச்சு வந்துட்டோம். ரொம்ப தைரியமா என் காலை பிடிச்சிட்டு இருந்த பாம்ப தூக்கி காட்டுக்குள்ள வீசிட்டேன். நிறுத்துறியா? ஐயோ, அது முதல்ல பாம்பே இல்ல, இது மரத்தோட குடி. நீ எவ்ளோ போய் சொல்ற, இது ரொம்ப தப்பான விஷயம். அச்சச்சோ, ஷேம் ஷேம், ஐயையோ, ஷேம் ஷேம். என்ன கூச்சல் போட்டுட்டு இருக்கீங்க பசங்களா? அவங்க அவங்க இடத்துல உட்காருங்க. என்ன, எல்லாரும் எக்ஸாம்க்கு தயாரா இருக்கீங்களா? தயாரா இருக்கோம் டீச்சர். அட அங்கே நில்லு, நான் இங்க ஒருத்தி நிக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? இல்ல, அது முதல்ல நீ சாப்பிட்டு முடி. டீச்சர், பெட்டி பண்ணும் எப்பவும் சாப்பிட்டுட்டே தான் இருப்பான். சரி சரி, யாரும் சத்தம் போடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு ஓரல் எக்ஸாம் நடக்க போகுது. எல்லாரும் அதுக்கு தயாரா இருக்கீங்களா? எஸ் டீச்சர். முதல் கேள்வி, காட்டுல இருக்கிறதுலயே ரொம்ப நல்லா பாடுறது யாரு? கிட்ட சொல்லுவான். ஹே, யாருன்னு சொல்லுங்க. காக்கா காக்கா. டீச்சர், காக்கா. தப்பு. யாரு எனக்கு சரியான பதில சொல்ல போறீங்க சொல்லுங்க. நான் சொல்றேன் டீச்சர். சொல்லு அட்டு. குயில், குயில் தான் ரொம்ப நல்லா பாடும். சபாஷ், ரொம்ப சரியான பதில். சீட்டர். அடுத்த கேள்வி, காட்டில் ராஜா யாரு? சிம்மி சொல்ல போறான். தெரியாது டீச்சர். யார் எனக்கு சொல்றீங்க? சரி ஓகே, நீயே சொல்ல. சிங்கம். பிரமாதம்.
அடுத்த கேள்வி. சரி இப்ப சொல்லுங்க, பறவைகள்லயே நல்லா ஆடுறது யாரு? பொண்ணும் சொல்ல போறா. டீச்சர், மயில். அட வா வா, ஏன் லேட்டா வந்திருக்க? டீச்சர், அது வந்து நான். சரி சரி உள்ள வா. அட, இங்க உட்காராத, வேற எங்கனா போய் உட்காரு. உன்னோட சகவாசம் கொஞ்சம் கூட நல்லதே இல்ல. இங்க வா, உட்காந்துக்கோ. இங்க பாரு, அந்த நரியோட கூட்டு சேராத, புரியுதா? ஐயோ நண்பா, நண்பர்கள் எல்லாருமே நம்ம இங்க இருக்கிறவங்க தான், யாரும் இங்க தெரியாதவங்க இல்ல. எனக்கு என்ன தோணுதோ அதை சொல்லிட்டேன். பொண்ணும் சரியா தான் சொல்றோம். சுயநலமானவங்களோட நண்பரா இருக்கிறத விட மத்தவங்களோட நண்பரா இருக்கிறது எவ்வளவு மேல். பசங்களா, அந்த சின்ன நரி மேல நீங்க காட்டுற நட்பை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா ஒரு விஷயம் சொல்லுங்க, எல்லாரும் அட்டுவை விட்டு ஏன் விலகி போனீங்க? எங்களையே ஏமாத்துறவங்க கிட்ட நாங்க எதுக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும்? எங்க கிட்ட எப்பவுமே பொய் சொல்றவங்க கிட்ட நாங்க எதுக்கு நட்பா இருக்கணும்? எப்பவும் தன்னை பத்தியே யோசிக்கிறவங்க கூட நாங்க எதுக்காக ஃப்ரெண்டா இருக்கணும்? ஹா, உங்களுக்கு நடுவுல என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியாது. ஆனா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், எல்லாரையும் எப்பவும் அரவணைச்சிட்டு போகணும், யாரையும் விட்டுட்டு போக கூடாது. நீங்க தான் உங்களோட நண்பர்களை தப்பு பண்றதுல இருந்து தடுக்கணும். நாங்க முயற்சி பண்றோம் டீச்சர். ஆமா டீச்சர், இனிமே நாங்க அட்டுவை விலக்கி வைக்க மாட்டோம். இப்போ குரங்காண்டி டீமுக்கு மீண்டும் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இப்போ பாயிண்ட் நிலை 4-3. தாகத்தின் நண்பன் மேகத்தின் பிள்ளை. அமக்கலாம், சொல்ல சொல்ல, சீக்கிரம் பதில் சொல்ல. பதில் நான் சொல்றேன். யோசிச்சு சொல்லு, தப்பான பதில்னா பாயிண்ட் அவங்களுக்கு. சரியான பதில். இப்ப பாயிண்ட் நிலை 4-4. சின்ன மச்சான், சபத்த மச்சான், சபத்த மச்சான், தன்னா 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 தன்னா. சின்ன மச்சான், சபத்த மச்சான், சபத்த மச்சான், தன்னா தன்னா தன்னா. ஐயோ, அந்த தினா மயில வந்துட்டு இருக்கு. அவன் வந்தா நம்ம விளையாட்டு எல்லாம் கெடுத்துடுவான். என்ன எல்லாரும் இங்க கூட்டம் போட்டுட்டு இருக்குங்க? ஒண்ணு இல்ல தினா, நாங்கெல்லாம் சேர்ந்து புதிர் போட்டி விளையாடுறோம். புதிர் போட்டியா? நல்லா இருக்க. அப்படின்னா நானும் வரேன். சரி, யாரெல்லாம் இங்க டீம்? நாங்க மூணு பேரும் ஒரு டீம். நானும் யான மாமாவும் ஆமக்குட்டியும் ஒரு டீம். அப்போ தினா எந்த டீம்? எனக்கா? எனக்கு டீம் எல்லாம் வேணாம், நான் ஒருத்தனே போதும். நீங்க எல்லாரும் ஒரு டீம்ல இருங்க. அது எப்படி? அது போதும். என் கேள்விக்கு பதில் சொல்ல மூளையுள்ள யார் இருக்காங்க இங்க? இந்த அப்படி என்னோட முதல் கேள்வி. ரெடி? தாயோ கடல், தந்தையோ சூரியன்? தாயோ கடல், தந்தை சூரியன். புரிஞ்சது. பதில் மேகம் தானே? மேகமா? இல்ல, இதுக்கு பதில் தண்ணி தானே? மொட்டா பசங்க, யாருக்குமே தெரியாதா? அப்போ நானே சொல்லவா? பதில் நான் சொல்றேன். நீயா? சொல்லு சொல்லு. உப்பு. சரியான பதில். சரி, இந்த என்னோட அடுத்த கேள்வி. நம்ம கூடவே இருப்பா, ஆனா அவன் இருட்டுல எங்கேயோ போய் ஒளிஞ்சுப்பான். சொல்லு என்னது? என்னது? நம்ம கூடவே இருப்பான்,
ஆனா அவன் இருட்டுல எங்கேயோ போய் ஒளிஞ்சுப்பான். ஏய் போங்கடா, அதெல்லாம் இல்ல பதில். என்ன ஆமா குட்டி, இதோட பதில் உனக்கு தெரியுமா? தெரியும். அது உனக்கு தெரியுமா? பதில் நிழல். சரியான பதில். மலை மாதிரி வந்த தினமே எலி மாதிரி ஆயிடுச்சு. தண்ணீர்ல வாழற எல்லாமே ரொம்ப புத்திசாலிங்க. புத்திசாலியா இவனா? டே ஆம பயலே, அப்படின்னா என்ன ஓட்ட பந்தயத்துல ஜெயிக்க உன்னால முடியுமா? குருவி பொண்ணுக்கு தெரியும், நான் தினவே பறந்து தோக்கடிப்பேன். உன் கூட இல்ல போட்டி. இவனோட இந்த புத்திசாலியோட இவன் மூளை வச்சோடட்டும். ஆமா பாக்கலாம். மூளை வச்சோடுறது கஷ்டமா இருக்குல்ல? ஏய் என்ன சொல்ற, ஓடுறியா இல்ல தோத்து என்ன ஒத்துக்கிறியா? ஐயோ வேண்டாம், பந்தயத்துக்கு நான் வரல. ஓடு ஓடு ஆமக்குட்டி ஓடு. ஆமக்குட்டி தான் ஜெயிக்க போகுது. நீ ஜெயிப்ப ஆமக்குட்டி. நாம மனசு வச்சா நடக்காதது ஒண்ணுமே இல்ல. ஓட்ட பந்தயத்துக்கு தயாரா? ஆமக்குட்டி இங்க வந்தாச்சு. தீனா முயல் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு உடனே வர வேண்டும். ஏய் பெண் வாங்க இன்னும் நேரம் இருக்கு, என்ன சொல்ற? ஓடுறதுக்கு ரெடி தானே? என்ன? ஆமா நானும் ரெடி தான். இப்போ இங்க போட்டி ஆரம்பிக்க போகுது. ஓட வேண்டிய வழி நீரோட தாண்டி சின்ன மலை ஏறி தவள குளத்தை சுத்தின பிறகு கேரட் காடை சுத்தி இதே இடத்துக்கு திரும்பி வர வேண்டும். விசில் கேட்டவுடன் ஓட ஆரம்பிக்கணும். ரெடி? சின்ன மச்சா சபத்த மச்சா சபத்த மச்சா தன்னா 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 தன்னா. நீரோட தாண்டி ஆஹா ஆஹா சின்ன மலை ஏறி ஏறுடா ஏறுடா ஏறு ஏறு ஏறுடா. தவளக்குளத்தை சுத்தி சுத்துடா சுத்துடா, கேரட் காடு சுத்தி. எப்படி கேரட் காடு சுத்தணுமா? சரி கொஞ்சம் சாப்பிட்ட பிறகு சுத்தலாம். கொஞ்சம் நேரம் தூங்கலாம். அவன் இங்க ஓடி வர்றதுக்குள்ள நாளைக்கு பிடிஞ்சிடும். என்ன நடக்குதுங்க? ஆமக்குட்டி எங்க பார்த்தாலும் பழங்கள், நிறைய பழங்கள். Yo 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 y
ஹாய் ஹாய், இதெல்லாம் சாப்பிட்டா எப்படி இருக்கும்? இந்த பழங்களை எல்லாம் பார்த்து என் வாயில எச்சி ஊறுது. அனில்குட்டி, நீ ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். எவ்வளோ நல்ல பழம்லாம் சாப்பிட்ற, நல்ல ருசியா இருக்கும்ல. ஹாய், ஹேய் அனில்குட்டி, கொஞ்சம் பழங்களை பறிச்சு எனக்கு கீழே போடுறியா? இந்த பழங்கள் ஒண்ணுமே முயலுங்க சாப்பிடக்கூடாது, அதுதான் காட்டுல சட்டம். நீ போய் காட்டுல எங்கேயாவது நல்ல கேரட் கிடைக்குதா பாரு. டேய் அனில்குட்டி, ஒரு பழங்கூட எனக்கு தரமாட்டால, எனக்கும் கிடைக்கும்டா பழம். அப்போ நீ கேட்டா நானும் தரமாட்டேன். எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், ருசியாவது பாத்துடணும். குரங்கண்ணா, எனக்கும் கொஞ்சம் பழம் கொடுங்களே, எனக்கும் பழம்னா ரொம்ப பிடிக்கும். உனக்கும் பழம் சாப்பிட பிடிக்குமா? ரொம்ப நல்லது. ஆனா நீயே மரத்துல ஏறி பழங்களை பறிச்சு சாப்பிடு. உனக்கு நல்ல ஆரோக்கியம் இருக்குல்ல, அப்புறம் ஏன் இப்படி கேஞ்சிர மரத்தில் ஏறி பறிச்சு சாப்பிட? நீதான் நல்லவே ஓடுவியே, மரத்திலே ஓடி ஏறிப்பாரு. எல்லாரும் இங்க பழம் சாப்பிடுறாங்க, எனக்கு மட்டும் சாப்பிட்றதுக்கு பழம் ஒன்றும் கிடைக்கலையே. கேட்டா யாரும் தர மாட்டேங்கிறாங்க. ஆ, எப்படியாவது இந்த பழங்களை சாப்பிடணும், இல்லைன்னா அந்த ஆசையிலேயே நான் செத்துடுவேன். அவ சொன்ன மாதிரி மரத்துல ஏறி பார்க்கலாமா? மேலே ஏறிட்டா நிறைய பழங்களை சாப்பிடலாம். ஆய், அத பாரு, அத பாரு. ஏய் முயல பாரு, மரத்தில் ஏறுறது யாரு? யாரு யாரு யாரு? அது நம்ம முயலண்ணா தானே. மரத்தில் ஏறுன முயல் மாமா கீழே விழுந்தாரு. எப்படி விழுந்தாரு? தொப்புன்னு விழுந்தாரு. சே, அந்த குரங்குங்க என்ன கிண்டல் பண்ணுது, ரொம்ப தான் கிண்டல். அந்த பழங்களை என்னால பறிக்க முடியலையே, இப்ப என்ன செய்யறது? எப்படியாவது மரத்துல இருக்கிற பழங்களை சாப்பிடுறதுக்கு முயலுக்கு ரொம்ப ஆசை. அது முடியாம போனதுனால முயலுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. வருத்தத்தோட ஒரு பாறை மேல போய் உட்கார்ந்தது. கொஞ்ச நேரத்துல அந்த வழியாக முயல் உட்கார்ந்திருந்த இடத்துக்கு ஒரு சன்னியாசி நடந்து வந்தார். தம்பி, ஏன் இப்படி வருத்தத்தோட இருக்க? சுவாமி, மரத்தில் இருக்கிற பழங்களை சாப்பிட அடி எனக்கு ரொம்ப ஆசை, ஆனா என்னால அது முடியல. ஓ, இதுதானே உன் வருத்தம்? உன்னோட ஆசையை நிறைவேற்ற நான் ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். அத மூணு தடவை சொன்னாலே போதும், எந்த மரத்துல இருக்கிற பழமும் கீழே விழும். சுவாமி, என்ன அந்த மந்திரம்? டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா கீழே விழு. இப்படி மூணு வாட்டி சொல்லணும் நீ. இது அந்த மரத்துக்கு கீழே நின்னுதான் சொல்லணும். உங்ககிட்ட எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு தெரியல. மங்களம் பவந்து. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா, டக்கர டக்கா, டக்கர டக்கா கீழே விழு. ஹாய் ஹாய் ஹாய். ஹா, என்ன ருசி இது! அமக்களம். இவ்வளோ ருசியான பழங்களை சாப்பிட நான் கொடுத்து வச்சிருக்கணும் கடவுளே. ஆ, ரொம்ப அதிர்ஷ்டம்.
இனிமே அந்த மரத்தோட பழங்களை சாப்பிடலாம். டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே வீழு. டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே வீழு. டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே வீழு. என்ன மரத்துல இருந்து யார் கீழே தள்ளி போட்டது? அது நீதானா? டாய் திருட்டு பயல, நீதானே என்ன தள்ளி போட்ட? உன்னை நான் விட மாட்டேன்டா. ஐயோ என்ன கொல்லிடாதே, என்ன நடந்ததுன்னு நான் சொல்றேன். என்ன நடந்ததுன்னு சீக்கிரமா சொல்லு. சீக்கிரம் இல்லன்னா நான் உன்னை. ஐயோ எனக்கு ஒரு சன்னியாசி சொல்லி தந்த மந்திரத்தை சொல்லி நான் பழங்களை கீழே விட வச்சேன். அப்பதான் தூங்கிட்டு இருந்த நீங்க எப்படியோ கீழே விழுந்துட்டீங்க. நான் உங்களை தள்ளி விடல. சன்னியாசி உனக்கு மந்திரம் சொல்லி கொடுத்தாரா? அப்படின்னா அந்த மந்திரம் எனக்கு சொல்லி கொடு, இல்லன்னா உன்னை நான் கொன்னுடுவேன். என்ன கொன்னிடாதே அண்ணா, உங்களுக்கு அந்த மந்திரத்தை நான் சொல்லி தர. அப்படி வழிக்கு வா, இல்லன்னா உன்னை சும்மா விட மாட்டேன். இவனுக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தாதான் எனக்கு தப்பிக்க முடியும், இல்லைனா இவன் என்னை விடமாட்டான், என்னை தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான். இவனை துரத்துறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்கு. நான் உங்களுக்கு அந்த மந்திரம் சொல்லித்தரேன், ஆனால் நான் சொல்கிற மரத்தடியில் நின்று அந்த மந்திரத்தை சொன்னாதான் அந்த பழங்கள் கீழே விழும். சரி நான் ஒத்துக்கிறேன், நீ மந்திரத்தை சொல்லு. சரி சரி, தயாரா? உங்களுக்கு காது நல்லாவே கேட்கும்ல. டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. அதோ அங்க அந்த மரத்து கீழே நின்று நீங்க மந்திரம் சொல்லுங்க, பழங்கள் எல்லாம் கீழே விழும். நான் மந்திரம் சொல்லும் போது இவ என் கூட இருந்தா எனக்கு கிடைக்கிற பழம் எல்லாம் இவ சாப்பிடுவான், அது நடக்க கூடாது. சரி நான் அந்த மரத்தடிக்கு போறேன், நீங்க நின்னா போதும். நீங்க நிக்கிறது தான் எனக்கு தைரியம். டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. டக்கர டக்கா டக்கர டக்கா டக்கர டக்கா கீழே விழு. ஐயோ ஐயோ என்ன வலி இது, இந்த மரத்துல எல்லாம் குத்துற பழங்களா, காப்பாத்துங்க. ஐயோ 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 காப்பாத்துங்க ஐயோ.